தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடக்கம். தீவிர விவாதம் நடத்த முன்வர வேண்டும் என்று எம்பிக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை வளாகங்களில் குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடக்கம். பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாக்களிப்பு. மேற்கு வங்க ஆளுநர் ஜெகதீப் தங்காரின் ராஜினாமாவை ஏற்றார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். மணிப்பூர் ஆளுநர் இள கணேசனுக்கு கூடுதல் பொறுப்பு. புதிய ஜிஎஸ்டி விகிதம் இன்று அமல். ஹோட்டல்களில் தினசரி 1000 ரூபாய் வரை செலுத்தி தங்குவதற்கு 12% வரி விதிப்பு. இலங்கையில் மீண்டும் ஊரடங்கு அமல். மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் கிடைக்க செய்ய நடவடிக்கை எடுக்க என பொறுப்பு. அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி. 2-1 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது இந்தியா.